பிரெஞ்சு டிவி செய்திகளுக்காக இந்திரஜித். இன்றைய முக்கிய செய்திகள். நிதி மோசடியில் தலைமறைவான நிர்மலன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். காஞ்சிபுரத்தில் பெண் வழக்கறிஞர் 150 மணி நேர யோகா செய்து சாதனை. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் பிரதோஷ வழிபாடு, பீடாதிபதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர பல்கலைக்கழகத்தில் தேசிய இசை விழா விமர்சையாக நடைபெற்றது. தர்மபுரியில் வெவ்வேறு விபத்து வழக்கில் 28 லட்சம் இழப்பீடு வழங்காததால் 6 அரசு பேருந்துகளை ஜப்தி செய்து சிறப்பு சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரி எம்ஜிஆர் நகரை சேர்ந்த சிவா மகன் அருணாச்சலம். இவர் தர்மபுரியில் உள்ள அலுமினிய பாத்திர கடையில் வேலை செய்து வந்தார். கடந்த 2015 செப்டம்பர் மாதம் மதிய உணவு முடித்துக்கொண்டு வீட்டிலிருந்து வேலைக்கு செல்ல தர்மபுரி நோக்கி மிதிவண்டியில் சென்றுள்ளார். அப்பொழுது பெண்ணாகரம் சாலையில் எதிரே வந்த அரசு பேருந்து அருணாச்சலம் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அருணாச்சலம் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதே போல தர்மபுரி அண்ணா நகரை சேர்ந்த பொன்னுச்சாமி என்பவர் தர்மபுரி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வரும்போது பாரதிபுரம் அருகே சேலம் சென்ற அரசு பேருந்து மோதியதில் பொன்னுச்சாமி உயிரிழந்தார். இந்த 2 வழக்குகளும் தர்மபுரி சிறப்பு சார்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரணை செய்த சிறப்பு சார்பு நீதிமன்றம் விபத்தில் உயிரிழந்த அருணாச்சலம் குடும்பத்தினருக்கு விபத்து இழப்பீடாக 9 லட்சம் ரூபாயும் மற்றொரு வழக்கில் பொன்னுச்சாமி குடும்பத்தினருக்கு ரூபாய் 5 லட்சம் ரூபாயும் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவினை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் செயல்படுத்தவில்லை. இதுகுறித்து மனுதாரர்கள் தர்மபுரி சிறப்பு சார்பு நீதிமன்றத்தில் நிறைவேற்ற மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மனுதாரர்கள் அருளாசனத்தின் தந்தை சிவாவுக்கு வட்டியுடன் சேர்த்து 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டு தொகையாக வழங்கவும், மற்றொரு வழக்கில் பொன்னுச்சாமி குடும்பத்தினருக்கு வட்டியுடன் சேர்த்து 9 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், மற்றொரு வழக்கில் உயிரிழந்த ஒருவருக்கு 6 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் கடந்த செப்டம்பர் மாதம் தர்மபுரி சிறப்பு சார்பு நீதிமன்றம் நீதிபதி உத்தரவிட்டார். ஆனால் நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையிலும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் இழப்பீட்டு தொகையினை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர். இதனையடுத்து சேலம் கோட்டத்தைச் சேர்ந்த 6 அரசு பேருந்தினை ஜப்தி செய்ய தர்மபுரி சிறப்பு சார்பு நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து நீதிமன்ற ஊழியர்கள் தர்மபுரி நகர பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் கோட்டத்தைச் சேர்ந்த 6 பேருந்துகளை ஜப்தி செய்தனர். நீரிழிவு தினத்தை முன்னிட்டு நீல நிற பலூன்களை பறக்க விட்டார் அமைச்சர் விஜயபாஸ்கர். நவம்பர் 14 உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு நேற்று நீல நிற விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சென்னை தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் நீரிழிவு நோய் விழிப்புணர்வுக்காக நீல நிற பலூன்களை பறக்க விட்டார். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா பல்கலைக்கழகத்தில் தேசிய இசை விழா விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி விஸ்வ மகா வித்யாலயத்தில் தேசிய அளவிலான இசை விழா முத்துசாமி ஜீச்சரின் நினைவாக நடைபெற்றது. இதில் வீணை காயத்ரி, ஜாகீர் ஹுசேன் உள்ளிட்ட பல்வேறு இசை மற்றும் நாட்டிய கலைஞர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இதில் பல்கலைக்கழக நிர்வாகிகள், பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சுவாமிகள் விஸ்வ மகா வித்யாலயா யூனிவர்சிட்டியில் 3 நாள் முத்துசுவாமி தீட்சிதர் அவர்களை பற்றி இப்படி ஒரு பெரிய விழாவை கொண்டாடுறாங்க. திரு முத்துசுவாமி தீட்சிதர் அவர்கள் வந்து மும்மூர்த்திகளில் ஒருத்தர். ஸோ இந்த யூனிவர்சிட்டி அந்த அப்படி ஒரு பெரிய வாகியக்காரரை எடுத்து அவரை பற்றி இந்த விழா நடத்துறது ரொம்ப ஒரு கமெண்டபிள் திங். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆஸ் அ மியூசிஷியன், ஆஸ் அ வைஸ் சான்சலர், இந்த யூனிவர்சிட்டி இன்னும் வளரணும். இந்த மாதிரி நிறைய ஒரு ஃபெஸ்டிவல்லாம் பண்ணி இந்த கர்நாடக சங்கீதத்தோட முக்கியத்துவத்தை அப்புறம் அதோட ரிச் ஹெரிட்டேஜை வந்து இந்த இப்படி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நடத்தி நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சொசைட்டியை ரீச் பண்ணுறது, இட்ஸ் அ வெரி கமெண்டபிள் திங். ஐ அப்ரிஷியேட் அண்ட் அப்ளாட் திஸ் யூனிவர்சிட்டி அண்ட் விஷ் த யூனிவர்சிட்டி ஆல் தி பெஸ்ட். காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் பிரதோஷ வழிபாடு. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தில் பிரதோஷ வழிபாடு விமர்சையாக நடைபெற்றது. இதில் மகா பெரியவர் அதிர்ஷ்டாத்தில் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சங்கர மடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் பெண் வழக்கறிஞர் 150 மணி நேர யோகா செய்து சாதனை. காஞ்சிபுரத்தில் மகா மகரிஷி அறக்கட்டளை சார்பில் மகா யோகம் என்னும் பெயரில் யோகாசனம், பாதுகாப்பு கலை வித்தைகள் இலவசமாக அனைத்து தரப்பினருக்கும் இலவசமாக கற்றுத்தரப்பட்டு வருகிறது. யோகாவின் மேன்மையை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் யோகாசனம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் யோகாசனம் செய்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யும் நிகழ்ச்சி காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது.
யோகாசனத்தில் கின்னஸ் சாதனை புரிவதற்காக வழக்கறிஞர் கே பி ரஞ்சனா என்பவர் கடந்த 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக இரவு பகல் பாராமல் பல்வேறு வகையான யோகாசனங்களை 150 மணி நேரம் மேல் தொடர்ந்து செய்து சாதனை புரிந்தார். இதேபோல் எஸ் ஜெகதீசன் என்ற இளைஞரும் கடந்த 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 120 மணி நேரம் தொடர்ந்து யோகாசனம் செய்து சாதனை செய்தார். யோகாவை தொடர்ச்சியாக பல மணி நேரம் செய்த இவர்களின் சாதனையை பாராட்டும் விழாவில் முன்னாள் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ், காஞ்சிபுரம் எம்எல்ஏ CVMP எழிலரசன், காவல்துறை அதிகாரி சாமுண்டீஸ்வரி, IPS உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் யோகா ஆர்வலர்களும் பெரும் திரளாக வந்திருந்து பாராட்டினார்கள். எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்கணும், அதுக்கு யோகா வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து உணவு உறக்கம் தவிர்த்து கிட்டத்தட்ட 153 மணி நேரங்களை தாண்டி இந்த யோக சாதனையை நான் நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். நிதி மோசடியில் தலைமறைவான நிர்மலன் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நிதி மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த நிர்மலன் நேற்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான மத்தம்பாளையம் பகுதியில் நிர்மல் கிருஷ்ணா என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார் நிர்மலன். இப்பகுதியில் வாழும் 2 மாநிலத்தைச் சேர்ந்த 15,000 மேற்பட்டோரிடம் 2,000 கோடிக்கு மேல் மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக விட்டதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் குற்றப்பிரிவு போலீசார் இவர் மீது 5,000 புகார்களை பெற்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இவரது குணாமிகள் என்று கருதப்படும் 5 பேரை ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் கேரள முன்னாள் அமைச்சர் சிவகுமாருக்கும் தொடர்பு உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல தொழில் அதிபர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் தங்களது கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துவிட்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது நிதி நிறுவன உரிமையாளர் நிர்மலனிடமிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டதாகவும் புகார் எழுந்துள்ளது. நிர்மலன் நடத்தி வந்த நிதி நிறுவனத்தில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 1 கோடி ரூபாயும் 7 கிலோ தங்கமும் மற்றும் ஆவணங்களை கடந்த மாதம் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் நிர்மலன் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு நீதிமன்றத்தில் உள்ள முதலீட்டாளர்கள் நலச்சட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று மாலை சரணடைந்தார். சரணடைந்த நிர்மலனை நவம்பர் 29 வரை காவலில் வைக்க நீதிபதி மீரா சுகந்தி உத்தரவிட்டார். டிமானிட்டேஷன் தான் மெயின் காரணம். பிகாஸ் டிமானிட்டேஷன் ஆன பிறகு இவர் பணம், அதாவது வாங்கிய பணத்தை கொடுக்க முடியவில்லை, கொடுத்த பணத்தை வாங்க முடியவில்லை. ஸோ இந்த டிமானிட்டேஷனால தான் இவர் 6 மாதம் வந்து ஐபி ஃபைல் பண்ணியிருந்தார். இவருடைய சொத்துக்கள் வந்து 600 to 1,000 கோடி இருக்கிறது. இவர் கொடுக்க வேண்டியது வெறும் 300 கோடி மட்டும்தான் இன்றைய தேதி வரை அளிக்கப்பட்டுள்ள புகாரின் அடிப்படையில். ஸோ இந்த பணங்கள் வந்து முறைப்படி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சேரும், நீதிமன்றத்தின் வாயிலாக கிடைக்கும். சாலை பாதுகாப்பு பயிற்சி மையத்தை செங்குன்ற வட்டார போக்குவரத்து அலுவலர் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறை சார்பில் இருசக்கர வாகன விற்பனை நிலையத்தில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வுக்கென ஒரு இடம் ஒதுக்கி இருசக்கர வாகனம் வாங்குபவரிடம் ஹெல்மெட் அணிவதன் கட்டாயம் பற்றியும் வாகனம் ஓட்டும்போது விபத்து ஏற்படா வண்ணம் வாகனத்தை எவ்வாறு இயக்குவது என்பது குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்கு ஆதார் எண் கட்டாயம் என உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்கள் அனைவரும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் ஆதார் கார்டு வைத்திருக்க வேண்டும் எனவும் உத்தரப்பிரதேச மாநில அரசு அறிவித்துள்ளது. தேர்வுக்கு பதிவு செய்யும் போதும் தேர்வு எழுத வரும்போதும் ஆள் மாறாட்டத்தை தடுக்க ஆதார் அட்டை கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது பற்றி அனைத்து மாவட்ட நிர்வாகங்களும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மாணவன் ஒருவர் ஆதார் இல்லாமல் தேர்வு எழுத முடியாமல் போனால் அதற்கு அவர் பயிலும் பள்ளியின் முதல்வர்தான் பொறுப்பு என்றும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான இந்திய கடலோர காவல்படை தாக்குதல் நடத்துவதை தடுக்க பாதுகாப்புத்துறைக்கு அறிவுறுத்த வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 13ஆம் தேதி கடலோர காவல்படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராமேஸ்வரம் மீனவர்கள் காயமடைந்ததாக பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க பாதுகாப்புத்துறைக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அன்றாடம் நடத்தும் அரசு வேலைகளில் தலையிடுவதற்கு துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணைநிலை ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களின் ஆலோசனை கேட்ட பிறகுதான் செயல்பட வேண்டும், எங்களது ஆளுநர் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகிறார், நான் அவர்களுக்கு பலமுறை கடிதம் எழுதியுள்ளேன், இது உங்கள் அதிகாரத்திற்கு உட்பட்டதல்ல என்று பலமுறை கூறியிருக்கிறேன், ஆனால் அரசு அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுவதற்கு ஆளுநருக்கு எந்த அதிகாரமும் இல்லை என தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற தமிழகத்திலும் இந்திய வியாதி பரவி வருகிறது,
ஆளுநர் என்பவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்காக தான் என்பது இல்லை. அதில் சில விஷயங்களில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் அது பரிசீலனை செய்து கொள்ளலாம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை முடக்க பாஜக அரசு ஆளுநர் மற்றும் துணைநிலை ஆளுநரை வைத்து எதிர்கட்சிகளும் மாநிலங்களின் இதுபோன்ற வேலைகளை செய்து வருகிறார்கள். இது கண்டிப்பாக தடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இனிவரும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.